சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ரோகிணி செத்து போச்சுல்ல, அத துக்க விசாரிக்கிறதுக்காக போயிருக்காங்க. எலவு விசாரிக்க போயிருக்காங்களா? விளங்கிரு மாப்பிள, நல்லா விளங்கிரு. கை மாறி போன பூர்வீக வீட்ட ரெண்டு தலைமுறைக்கு அப்புறம் நீ வாங்க போற, அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போற வேற கூப்பிட்டு இருக்க. மங்களகரமான காரியம், இன்னைக்கு எலவு கேட்க போயிருக்காங்க. அப்ப நீ வீடு வாங்க போறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம்? இதுக்குதான் மாப்பிள நான் தலையால அடிச்சுக்கிட்டேன். யாருக்கு அக்கறை இல்ல? உங்க அப்பா தான் கிடையவே ஆசைப்பட்டுச்சுங்கிறக்காக எதுக்காக வெட்டியா இந்த பழைய வீட்டு வாங்குறேன்னு நான் கேட்டேனே. நீ காதலே வாங்கலையே மாப்பிள. பாத்தியா உன் வீட்டாளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தியா? உங்க உப்பா உங்க மாமா இங்க வரலையா மாப்பிள? இல்ல மாமா, வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு போறது? காலங்காத்தால முத ஆளா இளவு கேட்க போறாங்களே, அப்படியே இவங்க போய் கேட்டாங்கன்னா செத்து போன எந்திரிச்சு உட்காந்துருவாளக்க. என்ன மாப்பிள நீ பேசிட்டு இருக்க? இங்க வரும் மாப்பிள, உங்க அப்பாவுக்கு உன்னை விட உன் தம்பி மேலதான் ரொம்ப அக்கறை. அவன் தான் அவருக்கு முக்கியம். மாப்பிள இப்ப எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்னத்த? மூத்த மகன் வீடு வாங்குறப்ப அதுக்கு முன்னாடி வந்து நிப்பாரா? அதை விட்டு விட்டு இளைய மகனோட கொழுந்தியா மூணு நாளைக்கு மட்டும் செத்து போனத விசாரிக்கிறதுக்காக போயிருக்காங்க? யார் மேல அவருக்கு அக்கறை இருக்குன்னு இப்பயாவது உங்களுக்கு புரியலையா? மாப்பிள சந்தோஷத்தை பங்கு போட்டுக்கிறதுக்காக முன்னாடி போய் நிக்கிறத விட துக்கத்தை பங்கு போட்டுக்கிறதுக்காக முன்னாடி போய் நிக்கிறது தான் ரொம்ப நல்லது. இப்ப என்ன அவங்க என்ன வரமாட்டேன்னு சொன்னாங்க? அந்த வேலையை முடிச்சிட்டு வர போறாங்க, அவ்வளவுதான், வந்துருவாங்க. நாம காத்திருக்கலாம். எப்படியோ மகா, அவங்க அம்மா அப்பா, காயத்ரி, சம்பந்தம் மாப்பிள இவங்க வரணும்ல, அப்புறம் என்ன? இல்ல அவங்க யாரும் வரமாட்டாங்க. என்னப்பா சொல்ற? ஏன் அவங்க வரமாட்டாங்க? அத்த மகா முந்தி மாதிரியில இல்லத்த. மாப்பிள இப்ப எதை சொன்னாலும் அவனை எடுத்து பேசிட்டேதான் இருக்குத்த. மாப்பிள வீடு வாங்குறது மகாக்கு பிடிக்கிற போல இருக்கு. மாப்பிள உங்க தெருவாய கொஞ்சம் மூடுறீங்களா? என் மருமகளை பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு பொழுது போகலன்னா எங்கயாவது வெல்டிங் ஷாப்ல போய் வேலை பாருங்க, அங்க உங்களுக்கு ஆசைப்பட்ட அளவுக்கு பத்த வைக்க சான்ஸ் கிடைக்கும். ஓ, நாங்க எங்க திருவாய முடிக்கிறோங்க, நீங்க உங்க திருவாய திறந்து உங்க மாயங்கிட்ட கேளுங்க, அவனே உண்மையை சொல்லுவா. மாப்பிள நீ சொல்லு மாப்பிள. வராதவங்கள பத்தி எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? விடுங்க. என்னப்பா விடுங்கற? நீ பூர்வீக வீடு வாங்க போற, அதுக்கு உன் பொண்டாட்டி வர வேண்டாமா? இல்லம்மா, அதான் மாமா சொன்ன மாதிரி அவங்களுக்கு வர்றதுக்கு இஷ்டம் இல்ல. நான் இதை நம்ப மாட்டேன்ப்பா. நான் சொல்றதா நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க, புழுகிறேங்கிறீங்க. மாப்பிளே உண்மையை சொல்றான்ல, அப்புறம் என்னங்க? யார் சொன்னாலும் நம்ப மாட்டேங்க. மகாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். புருஷனுக்காக யார வேணாலும் விட்டு கொடுப்பாளே தவிர யாருக்காகவும் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டா. சரியா போச்சு மாதவி, இவங்க தேரவே தேர மாட்டாங்க. மாதவி எனங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இல்லம்மா, மாமா சொன்ன மாதிரி மகா கொஞ்சம் மாறிதான் போயிட்டா. இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நேத்து ராத்திரி மகா கிட்ட நான் சொல்லிட்டேன், இந்த வீட்டை அவ பேருக்கு தான் வாங்குறேன்னு நான் சொன்னேன். ஆனா அவளுக்கு அந்த ஆர்வமே இல்ல. நான் சொன்னது ஏதோ கடமைக்கு தான் கேட்டுட்டு இருந்தா. நான் கேட்டதுக்கு தலைவலி அது இதுன்னு சொல்லி சமாளிச்சா. நான் அவளுக்கு மதிப்பு கொடுத்து இவ்வளவு சொல்லியோ அவ ஆர்வம் இல்லாம இருக்கானா? அவளுக்கு இந்த வீட்டை வாங்குறதுல இஷ்டம் இல்லன்னு அர்த்தம்? என்னப்பா சொல்ற? புருஷன் வீடு வாங்குறதுல எந்த பொண்டாட்டிக்காவது ஆர்வம் இல்லாம இருக்குமா? இல்லப்பா, அவ மறுபடியும் சொக்கப்பா வீட்டுக்கு போய் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறா போல இருக்கு. இந்த வீட்டை நான் வாங்கிட்டா அதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும் நினைக்கிறா போல இருக்கு. அதனாலதான் இந்த வீட்டை வாங்குறதுல அவ ஆர்வம் இல்லாம இருக்கா? அப்படி எல்லாம் இருக்காது பிரசாத். இந்த வீட்டை வாங்கி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குடியிருக்க முடியாதா? அது கூட அவளுக்கு தெரியாதா? ஏங்க அதுக்கு மாப்பிள ஒத்துக்கணும்ல. கரையா புத்தெடுத்து அதுல கர்நாகம் பூந்த மாதிரி மாப்பிள வீடு வாங்கி அதுல கோபி வந்து குடியிருப்பானா? மாதவி, நான் என் மகன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது உன் புருஷனை தலையிட வேண்டாம்னு சொல்லு. அப்புறம் பொது இடம்னு பாக்காம அசிங்கமா ஏதாவது பேசிடுவேன், அப்புறம் வருத்தப்படக்கூடாது. ஏங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டீங்களா? என்னடி இது வம்பா இருக்கு? என் மாப்பிளைக்கு எது நல்லதோ அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், அதுக்காக ஏன் நீங்க எல்லாம் என் மேல பாஞ்சிட்டு இருக்கீங்க? இத பாருப்பா, என்ன காரணமா இருந்தாலும் பரவாயில்ல, கட்டின பொண்டாட்டியை ஒதுக்கி வச்சுட்டு வீட்டுக்கு பத்திரம் போடுறது சரியில்லப்பா. அவளுக்கு வர இஷ்டம் இல்லன்னா நான் என்னப்பா பண்ண முடியும்? அதெல்லாம் சொல்லாதப்பா. நாளைக்கே நீ வாங்கின வீட்டுக்கு குடி போகணும். அவளை விட்டுட்டு நீ குடி போவியா? சமாதானம் பண்ணி கூட்டு வர்ற எல்லா வாய்ப்பும் இருக்கும் போது சமாதானம் பண்ணாம
எல்லாத்தையும் முத்த வச்சுட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுறது முட்டாள்தானா இல்லையா? என்னப்பா பண்ண சொல்றீங்க? அவ கால போய் விழுந்து கெஞ்சி அவளை கூட்டிட்டு வர சொல்றீங்களா? அது முடியாதுப்பா, என்னெல்லாம் போய் அவளை கூட்டிட்டு வர முடியாது. சரிப்பா, நீ போக வேண்டாம், நானும் உங்க அப்பாவும் போய் கூட்டிட்டு வரோம். அம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா? இல்லப்பா, நான் இருப்பா. அப்பா என்ன பிரச்சனை? எல்லாரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்களா? ஏங்க வந்ததே லேட்டு. இதுல கேள்வி வர கேட்டு இருக்கீங்களா? முன்னே வந்திருந்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சு கையெழுத்து போட்டு நேரம் கிளம்பி இருப்போம். நீங்க லேட்டா வந்ததுனால ஒவ்வொரு பஞ்சாயத்தா கிளம்பிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பரவாயில்ல. பத்திரத்தை டைப் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லைங்க, இப்போ வந்தீங்களா, ரொம்ப சந்தோஷம். கையெழுத்து போட்டு எல்லா வேலையும் முடிக்கலாம், வாங்க. இல்ல தம்பி, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலை இருக்கு. பத்திரத்தை ரிஜிஸ்டர் ஆபீஸ்கிட்ட காட்டணும். எல்லா ஓரமும் சரியா இருக்குதான்னு சொல்லி சரி பார்த்ததுக்கு அப்புறம் தான் பணத்தை கட்டி பதிவு பண்ண முடியும். அதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும்பா. வாங்க போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்கிட்ட பத்திரத்தை காட்டுங்க. நல்லதா போச்சு, நாங்க மகா வீட்டுக்கு போயிட்டு அவளை கூட்டு வந்துடுறோம். அதுக்குள்ள அப்பாவும் அம்மாவும் வந்துருவாங்க. நீ வேலையை பாரு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். வரேன்ப்பா.